ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 5th. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் டூ ஆப்ஷன் ட்ரேடிங் போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 41,108 இருக்கு. நம்ம அதை மணி எடுத்துக்கணும். 4100 கால் ஆப்ஷன் அண்ட் 4100 புட் ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இங்கே 4100 வீக்லி கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும் இங்கே. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன்று கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ சிபிஎல் பி மாற்றிக்கணிங்க. ஸோ இப்போ ரோபோ ஃபிட் பண்ணால் ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கீழே வந்துடும். இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இது என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 40, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் பயோ ஒன்லி, மோட் வந்து நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோட் ரிலைஸ் ப்ளூ, சிங்கிள் மிட் 100 தரோம். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்கோ ரேட்டிங் போகிறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 தான் நமக்கு 20,000 தேவைப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 500 ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்க, 5,000 ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 20,000 தர போகிறோம். அதேமாதிரி வந்து 250 மேலே நம்ம மேனுவல் நம்ம என்ட்ரி தர போகிறோம், செல் என்ட்ரி. ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து 40,000 நிற்கிறோம். ஸோ 2:1 ரேஷியோ. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நமக்கு செல் கொடுத்துருக்கோம் இப்போ. ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்டடி பேஸ் ஒர்க் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் ட்ரேட் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தர பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரோபோ போகிறது வரைக்கும் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 1,700 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த அல்கோ ரேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். ஒன்று அமிஃபீட், அடுத்து அமி ப்ரோக்கர் அண்ட் அல்டிமேட் ரோபோ. அமிஃபீடில் நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமி ப்ரோக்கரில் பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு 2,000 ப்ராஃபிட் இருக்குது. மணி ஒரு கிளைண்ட்டுக்கு எரர் இருக்கு சொன்னாங்க, அந்த எரர் மட்டும் என்னன்னு பாருங்க. அவர் கால் பண்ணார் மார்னிங்கு. அருமை பிரகாஷம், ஆமாம் அவர் மட்டும் பார்த்துருக்கேன். ட்ரேடிங் முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. சார் 10,000 ப்ராஃபிட் இருக்கு இப்போ நமக்கு. ஸோ 15,000 வந்திருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் 23,500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 143.2 பை பண்ணியிருக்கோம். தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 166.7 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் அண்ட் டைமிங் பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 23,500 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயமா டவுட்னா கலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேஷன். தேங்க்யூ.